the bell icon on YouTube and don't miss another update. உக்ரைன் யுத்தம் எப்போ வேணாலும் முடியலாம். உன்ன சொல்ல போனால் அமெரிக்கா நினச்சா உடனே முடியலாம். அதுக்கப்புறம் அமெரிக்கா அமைதியாக இருக்குமா அப்படின்னு கேட்டால், ஆப்கானிஸ்தான்லேருந்து படைகளை வாபஸ் வாங்கும்போது அமெரிக்கா சொன்னது ஒரே ஒன்று விஷயந்தான். என்ன அப்படின்னா, இராணுவத்துக்கு கூடுதல் செலவாகுது, அமெரிக்கர்களோட வரிப்பணம் வீணாகுது, இப்படி தேவையற்ற இடத்துல அமெரிக்கா அதிகமாக இராணுவத்துக்கு செலவிடுது அப்படிங்கிறது தான் முதன்மையான குற்றச்சாட்டாக இருந்துச்சு. அதாவது அதை அவர்களே அவர்கள் மேலே சொல்லிக்கிட்டு ஆப்கானிஸ்தான்லேருந்து வெளியேறினாங்க. வெளியேறிட்டு அங்கே எவ்வளவு செலவு பண்ணார்களோ அதுக்கு ஈக்குவலாக இப்போ உக்ரைன் களத்தில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை விட்டு விலகினதுக்கப்புறம் சும்மா இருக்க போகிறதில்ல, எங்கேயோ தட்டி விடுவார்கள். ஆனால் அப்படி தட்டி விடும்போது ரொம்ப ஸ்மூத்தாக போகுமா அப்படிங்கிறதான் காரணம். ஆப்கானிஸ்தானில் இவர்களை எதிர்க்கிறதுக்கு பெரிய அணி கிடையாது. ஒட்டு மொத்தமாக தாலிபான்களை ஒழிக்க முடியாத ஒரு காரணம்தான் இவர்களோட செலவு கூடிக்கிட்டே இருந்துச்சு. உக்ரைனை பொறுத்தவரையும் இவர்கள் செலவு செய்கிறது எல்லாமே ப்ராஃபிட் தான். ஏறக்குறைய அந்த பிராந்தியத்தில் ஆயுத சந்தையை ஓரளவுக்கு கைப்பற்றிட்டாங்க. இவர்களோட முதன்மையான எதிரியான ரஷ்யாவையும் பல மடங்கு பின்னோக்கி போட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யுத்தம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பின்னோக்கி ரஷ்யா போச்சா, இல்லை ஆப்கானிஸ்தான் யுத்தம் இவ்வளவு செலவாயிருச்சுன்னு அழுத மாதிரி அமெரிக்கா அழுகுதாங்கிறது தெரிய வரும். இப்படி சூழ்நிலை இருக்கும்போது அடுத்த கட்டமாக எங்கே உரசும் அப்படின்னா, எல்லார் மனசுலேயும் வர்றது ஒரு மூன்று இடங்கள் தான். ஒன்று ஈரான், இன்னொன்று வடகொரியா, அடுத்தது தைவான். ஆனால் இந்த இடங்கள் எதுவுமே அவ்வளவு ஸ்மூத்தாக ட்ராவல் ஆகாது அப்படிங்கிறதான் இப்போதைக்கு அமெரிக்க ஏஜென்சிகளே கருதக்கூடிய விஷயமா இருக்குது. இதை நோக்கி தான் அவர்களும் எழுதுகிறார்கள். ஏன் அப்படின்னா, அமெரிக்காவோட கப்பல்களையே ஈரான் இடைமறிக்குது. சோதனைங்கிற பேரில் பெரிய அளவு அமெரிக்க போக்குவரத்தையே தடை பண்ணி பார்க்குது. இதுக்கு பதிலடி கொடுக்குறக்கு அமெரிக்கா தயாராகிக்கிட்டே இருக்குது. ஆனால் இவ்வளவு தூரம் இறங்கி அடிக்கணும் அப்படின்னா பெரிய அளவில் பொருளாதார பலம் வேணும். ஈரானை பொறுத்தவரை அது சுத்தமாக கிடையாது. ஏற்கனவே பல்வேறு தடைகள் போட்டு ஏறக்குறைய அந்த நாடே நாசமாக போகிற ரேஞ்சில் தான் உட்கார்ந்துக்கிட்டு இருக்குது. பொருளாதார ரீதியாக அவ்வளவு வீக்காக இருக்குது. அப்படி இருக்கும்போது சீனா ரஷ்யா அப்படின்னு பேக்கப் கொடுக்கும் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு நல்லா தெரியும். அதனால் ஸ்மூத்தாக ட்ராவல் ஆக முடியாது. இருந்தாலும் சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் பெரிய அளவு ஆதாயம் தேவை. குறிப்பாக சீனாவுக்கு அங்கே உள்ள வளங்கள் அவர்கள் கண் வைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அதை காட்டி இவர்கள் உதவி வாங்குவார்கள் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவோட எண்ண ஓட்டமாக இருந்துச்சு. ஆனால் அதையும் மீறி மற்ற நாடுகளில் சீனா செய்யக்கூடியது ஈரான்லையும் செய்யுது. அதுக்கு ஈரானும் உடன்படுது அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் இப்போ ஒரு ஷாக்கான விஷயம். அதாவது ஒரு 25 வருஷத்துக்கு பெரிய ஒரு டீல் போட்டிருக்காங்க. அந்த டீல் வெளியில் சொல்லவே இல்லை. ஆனால் டீல் ஃபைனலைஸ் ஆகிருச்சு, இல்லை டீல் ஃபைனலைஸ் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு ரெண்டு டாக் போய்கிட்டு இருக்கு. அது முடிஞ்சு 25 வருஷம் முடிகிறக்குள்ளேயே ஒட்டுமொத்த ஈரானும் சீனா கைக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லோரும். அந்த டீலில் என்ன இருக்குதுன்னு தெரியாது, ஆனால் இதாண்டா உன் நிலமை அப்படின்னு ஈரானை பார்த்து எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயந்தான். ஆனால் இப்போ ஈரானில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகளே வெளியில் ஓப்பனாக சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, சீனாவுக்கு முக்கியமான பிரதேசங்கள், அதாவது அங்கே எண்ணெய் வளம் தாறுமாறாக இருக்கக்கூடிய பிரதேசங்களை 25 வருஷத்துக்கு குத்தகைக்கு விடுற மாதிரி ஒரு செயலை ஈரான் அரசாங்கம் பண்ணியிருக்கு. இதன் மூலிமா ஈரானுக்கு 5 காசு லாபம் இல்லை அப்படின்னு அவர்கள் சொல்கிறார்கள். உடனடியாக அவர்களை வேலை விட்டு தூக்குறாங்க, ஆட்களே காணாமல் போயிடுறாங்க. அந்த அளவுக்கு ஈரான் இறங்கி போயிருச்சு. ஏதோ 2 எண்ணெய் கிணறு இல்லை பிஸ்னஸை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு பிராந்தியத்தை எடுத்துக்க, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க அப்படிங்கிற அளவுக்கு இறங்கியிருக்கார்கள் அப்படின்னா அமெரிக்காவுக்கு கடுமையான பதிலடி இருக்கும் அப்படிங்கிறதான். அமெரிக்கா நினச்ச மாதிரி ஸ்மூத்தாக உள்ளே போய் வீழ்த்திட முடியாது. அப்படி முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அமெரிக்க படைகள் அங்கே காலே வைக்க மாட்டாங்க. ரஷ்யர்கள் மாதிரி எதிர்த்து நின்று என்ன வந்தாலும் சரி அப்படிலாம் செய்யக்கூடிய ஆட்கள் கிடையாது. ரஷ்யர்களை பொறுத்த வரையும் இன்னும் சொல்லப்போனால் அவர்களோட போர் மந்திரமே ஜோசப் ஸ்டாலின் சொன்ன மாதிரி, ஒரு பெரும் திறமையான படை இருந்தாலும் அந்த படையோட ஈடு கொடுக்க முடியாத அளவுக்கு, அதாவது அந்த படைக்கு ஈடு இணையே இல்லாத இன்னொரு ஒரு பெரும் படை 4 மடங்கு கூடுதலான எண்ணிக்கை மட்டும் இருந்தால் போதும் அந்த படையை வீழ்த்திடலாம் அப்படிங்கிறதான் அவரோட தியரி. ரஷ்யர்களோட தியரியும் அதான், அதை தான் இன்றைக்கி வரையும் அவர்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தியரிலாம் அமெரிக்கா கிட்ட இல்லை. அதனால் ஈரான் ரிஜெக்டட். இப்படி ஈரான் ரிஜெக்டட் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தைவானை நோக்கி பெரும் படையை அமெரிக்கா இறக்கணும் அப்படின்னா தைவானை நோக்கி அமெரிக்கா இறக்காது. இறக்காமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் தந்திரம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செய்யும். அதுக்கு
அமெரிக்கா ஏற்கனவே செஞ்ச தந்திரம்தான். தைவான் விவகாரத்தில் தைவானை காப்பாற்றணும் அப்படின்னா வடகொரியா யுத்தத்தை கொண்டு வரணும். இதைத்தான் அன்றைக்கும் செஞ்சாங்க. சீனா அதிலேயே டயர்டாகி தைவான் விவகாரத்தை கொஞ்சம் நாள் கழித்து பார்த்துக்கலான்னு தள்ளி போட்டுச்சு. அதுதான் இவ்வளவு காலம் ஓடி போச்சு. இப்போவும் அதை நோக்கி தான் அழுத்தங்கள் அழுத்துகிறாங்க. இங்கேயும் சிக்கல்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. என்ன அப்படின்னா, தென்கொரியாவோடு சேர்ந்து பல கூட்டு பயிற்சிகளை தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு 2-3 நாட்கள், ஒரு வாரம் கழித்து லைவாகவே ட்ரில்களை தொடங்க போகிறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில் அமெரிக்காவோட F-16 அங்கே விபத்துக்குள்ளாகுது. அது விபத்து அப்படின்னு சொல்லி முதல்ல ஃப்ளாஷ் ஆகுது. அதே சமயம் அது விபத்தெல்லாம் இல்லை, வடகொரியா சிக்னல் தொழில்நுட்பம் மூலிமா அதை வீழ்த்திருச்சு அப்படின்னு சொல்லி அடுத்த கட்ட தியரி போகுது. இது ரெண்டுமே ஆபத்தான ஒரு விஷயந்தான். ஏன் அப்படின்னா, F-16 விபத்து அப்படிங்கிறது அதை நம்பி தான் தென்கொரியா உட்கார்ந்துக்கிட்டு இருக்குது. அதே சமயம் ஏற்கனவே இப்போ தான் ஒரு மிசைலை லான்ச் பண்ணி அது யூ-டர்ன் போட்டு தென்கொரியாவே வந்து தாக்குச்சு. இப்படி இருக்கும்போது, அதாவது இந்த மாதிரி ஆயுதங்களை வச்சு வடகொரியாவுக்கிட்ட போகிறது அப்படிங்கிறது இவர்களுக்கு தோல்வியை கொடுக்கும், தென்கொரியாவுக்கும் தோல்வியை கொடுக்கும், அமெரிக்க ஆயுதம் அப்படிங்கிற விம்பத்துக்கும் பெரிய தோல்வியாக முடிஞ்சிடும். அதே சமயம் அவர்கள் சிக்னல் மூலமா வீழ்த்தியிருந்தாங்க அப்படின்னா அதுவும் பெரும் பிரச்சனையாக போகும். அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கான வடகொரியா பிளேயரானு கேட்டால் இல்லை. அவர்கள் பின்னாடி இருக்கக்கூடிய ரஷ்யா சீனா ஸ்ட்ராங்கான பிளேயர்கள். உக்ரைனில் நடக்கிறதுக்கு எங்கடா பரிசை திருப்பி கொடுப்போம் அப்படின்னு ரஷ்யா காத்துக்கிட்டு இருக்கும்போது வடகொரியாவை ஓப்பன் பண்ணுறது அவ்வளவு சுலபமான வெற்றியை தேடி தந்துடாது, சிக்கல்கள் தான் ஜாஸ்தியாகும். அதனால் அதுவும் ரிஜெக்டட் அப்படின்னு பார்க்கப்படுது. அப்போ தைவானில் எல்லா ஏற்பாடோடு அமெரிக்கா குதிக்கப்போதா அப்படின்னு கேட்டால், தைவானில் எல்லா ஏற்பாடும் செய்வார்கள், கடைசி வரையும் குதிக்க மாட்டாங்க. இப்போ யார் பலின்னு தெரியல, ஆனால் ஜப்பானை தூக்கியிருக்காங்க. ஜப்பானை எப்படி தூக்கியிருக்கார்கள் அப்படின்னா, நேட்டோ ஏற்கனவே ஆசிய நாடுகளுக்கு எங்களோட கதவு திறந்துருக்கு அப்படின்னாங்க. அந்த நேட்டோக்குள்ளே இந்தியாவையும் கூப்பிட்ருக்காங்க, ஜப்பானை கூப்பிட்ருக்காங்க, எல்லா நாடுகளும் வாங்க, சீனாவால் யாருக்கெல்லாம் அச்சுறுத்தலோ எல்லாரும் வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. அஃபிஷியலாக இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்தியா அதில் சேரும் சேராது அப்படிங்கிற பல விஷயம் இருக்குது. ஆனால் அதில் நமக்கு பெரிய அளவு லாபம் இல்லை அப்படிங்கிறதான் நிறைய பேரோட கருத்தாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால், இந்த பிராந்தியத்தில் உள்ள நாடுகளை ஒரு இராணுவ கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வந்து அது இராணுவம் ப்ளஸ் பொருளாதாரம் அப்படின்னு இருந்தால் தான் நீண்ட நாட்களுக்கு இயங்கும். நேட்டோ உருவானதே முழுக்க முழுக்க ஐரோப்பா நாடுகளை குறிவச்சு ரஷ்யாவுக்கு எதிராக. அதனால் அது இங்கே கடல் கடந்து வந்து எதையும் சாதிக்க முடியாது. இதுதான் உண்மையான தியரி. அப்படி இருக்கும்போது ஜப்பானை தூக்கி உள்ளே வைக்கிறதுக்கு பெரும் முயற்சிகள் நடந்துச்சு. அதில் இப்போ வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க. நேட்டோ முதல் முறையாக தன்னோட அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கு. எப்படி அப்படின்னா, ஜப்பானை தூக்கி உள்ளே வச்சுருக்காங்க. நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, சவுத் கொரியா இந்த நாடுகளுக்கு பூரா இனிமேல் நேட்டோவோட இன்டெலிஜென்ஸ் ஷேரிங்கும் அதே மாதிரி தனியான ஒரு டெக்னிக்கல் டீமும் இந்த நாடுகளோட ஒன்றிணைந்து செயல்படுவார்கள். இது எங்கன்னா முழுக்க முழுக்க சைபர் ஸ்பேஸில் தான் இப்போதைக்கு டெவலப் பண்ணுறாங்க. அதில் வரக்கூடிய அச்சுறுத்தல், அதில் சேர்க்கக்கூடிய உளவு தகவல், அதில் மீண்டும் ஒரு பதில் தாக்குதல், இந்த மாதிரிலாம் நேட்டோ இந்த நாடுகளோடு இணைந்து செயல்படும். இதில் ஜப்பான் இப்போ முதல் முறையாக அஃபீஷியலாகவே இணைஞ்சிருக்காங்க. வெளிப்படையாக 1-2 நாட்களில் சொல்லப்படும். குறிப்பாக சீனாவை எதிர்க்கிறதுக்கு தான், சீனா கூட மோதுறக்கு முதல் பிளேயர் சுழியாக சைபர் பகுதிகளில் மோதுறக்கு தயாராக இருக்காங்க. வர்த்தகத்தையோ இல்லை நேரடி இராணுவ மோதலுக்கோ இவர்கள் தயாராக இல்லை. காரணம், நேட்டோவில் இருக்கிற எந்த நாடும் சீனாவோட வர்த்தகத்தை விட்டு கொடுக்க விரும்பலை. அதனால் மெல்ல ஆரம்பிக்குது. இதோட முழு திட்டமும் அமெரிக்கா தான் பிளான் பண்ணியிருக்கோம். மெல்ல ஜப்பான் உள்ள போது வரும் நாட்கள் இந்த பகுதியில் நேட்டோவை வச்சு என்னென்ன செய்ய காத்திருக்கார்கள் அப்படிங்கிறது நல்லாவே தெரிய வரும்.